ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் சேலஞ்சோட லாஸ்ட் டே மீல் பிளான் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 2 weeks வந்து கம்ப்ளீட் ஆகுது. டே 14th பிளாக் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னோட இப்போ கரண்ட் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 63.45, அதாவது கிட்டத்தட்ட 2 kilo அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 weeks எனக்கு வெயிட் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டேவோட மீல் பிளான் வந்து நம்ம வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மார்னிங் வாக்கிங் அதெல்லாமே முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் மீல் ப்ரிப்பரேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டஃப்டு பராத்தா தான் ரெடி பண்ண போகிறேன். எதை வச்சுன்னா முருங்கை பூ அண்ட் கீரை ஸ்டஃப்டு பராத்தா தான் பண்ண போகிறேன். அதுக்காக கொஞ்சம் பூ கீரை எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஃபுட் ப்ராசஸர் இல்லாதனால நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் சும்மா அப்படியே ஒரு 2 pulse வந்து சுற்றி எடுத்திங்கன்னா நல்லா குறக்குறன்னு அரைஞ்சி வந்துடும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். மீதி வெங்காயம் இஞ்சி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ 1 spoon அளவுக்கு சேர்த்துருக்கேன். சூடானதுமே நம்ம துருவி வச்சுருந்த கொஞ்சமாக இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அண்ட் 1/2 spoon அளவுக்கு ஜீரகம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெயில் பொரிஞ்சதுமே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கொஞ்சமாக ஒரு 2-3 spoon பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ எண்ணெயில எல்லாம் நல்லா வதக்கி கொடுங்க, நல்லா வதங்கட்டும். அது கூடவே 1/2 spoon அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். ஸோ மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குறக்குறன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, முருங்கை பூ அண்ட் கீரை ரெண்டுத்தையுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டஃபிங் எந்தளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு பூ கீரை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி, இல்லை வெறும் பூ மட்டும் எது வேணுமோ நீங்கள் அந்த உங்களுக்கு கிடைச்சதை வச்சு நீங்கள் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. ஸோ இது ஸ்டஃபிங் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு காரத்துக்கு வேணால் பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அது போக ஃப்ளேவருக்காக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மசாலா ஒன்றா நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. ஸோ நிறையா தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி கையில் ஒரு கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூ இது எல்லா கீரை எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு, கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு நல்லா வேகட்டும், நல்லா ட்ரை ஆகி வரணும். ஸோ தண்ணியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி நல்லா சுண்டிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பராத்தா வந்து ரெடி பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க, ஆறினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணலாம். சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் 1/2 hour முன்னாடியே பனைஞ்சு வச்சுட்டேன். ஸோ அதுவும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பராத்தா வந்து ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வரமாவு எடுத்து எப்பவும் போல் நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, அதே மாதிரி ஃபுல்லாக தேய்க்க வேண்டாம், கொஞ்சமாக மட்டும் நம்ம நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா சுரக்காய் வச்சு பராத்தா, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ப்ரொக்கோலி ஸ்டஃப்டு பராத்தா எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ வேணும்னா நீங்கள் அந்த ரெசிபிஸும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு பாதி அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம ஸ்டஃபிங் வந்து உள்ளே வச்சுக்கலாம். ஸோ ஸ்டஃபிங்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சிங்க அப்படின்னா நம்மளால் ஒழுங்காக உருட்ட முடியாது. ஸோ ஸ்டஃபிங் வந்து அளவாக கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் 2 spoon அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஸ்பூனாக ஸ்டஃபிங் வந்து உள்ளே வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே மடிப்பு மாதிரி மடித்து ஃபுல்லாக ஒரு 1 spoon நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு சுற்றி சுற்றி நம்ம மேலே அப்படியே மாவு பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஒன்றா கோட் ஆகிடும். இதை வந்து நம்ம மெதுவாக வந்து பராத்தா தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டஃபிங்லாம் எதுவுமே வெளியே வராமல் பராத்தா சூப்பராக வரும். ஸோ நல்லா வரமாவில் வந்து டிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தேய்க்கும் போது கூட கொஞ்சம் வரமாவு தூவிக்கோங்க. ஸோ நம்ம தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் சென்டரில் அழுத்தம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் தேய்க்கும் போது அந்த ஓரங்களில் மட்டும்தான் அந்த பராத்தாவை தேய்ச்சி எடுக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங்கெல்லாம் எதுவுமே வெளியே வராமல் பராத்தா கரெக்டாக நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கல்லை போட்டு எடுத்துக்கலாம்.
ஸோ அங்கங்கே கொஞ்சம் அந்த ஸ்டஃபிங் வெளியே தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தவா வச்சுருக்கேன், சூடாகிடுச்சு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பராத்தா போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சைடு நல்லா வந்து குக் ஆகட்டும், அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். மேலே சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிலோ இல்லை நெய்யோ எது வேணுமோ நீங்கள் மேலே வந்து நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ குக் ஆகி வரும்போது பராத்தா பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக, நீங்கள் எவ்வளோ நேரம் அப்புறம் சாப்பிட்டாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எண்ணெயோ நெய்யோ எது விருப்பமோ அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சைடு குக் ஆனதுமே நல்லா திருப்பி போடுங்க. ஸோ மே அடுத்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா நெய் எண்ணெய் எது வேணுமோ அதை வச்சு க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு சைடுமே நல்லா திருப்பி போட்டு பொறுமையாக குக் பண்ணிவிடுங்க. மேலே நல்லா அந்த ப்ரௌன் ஸ்பாட் வரும் இல்லையா, ஸோ அந்தளவுக்கு பராத்தாவை குக் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடுமே. பட் கொஞ்சம் பொறுமையாக குக் பண்ணிங்கன்னா தான் பராத்தா உள்ள வரைக்குமே நல்லா வெந்து வரும். இப்போ பராத்தா மேலே பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு, அந்த ப்ரௌன் ஸ்பாட் மாதிரி வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி பராத்தா நம்ம தேவையான அளவு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் மீல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பராத்தா எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா தயிர் அந்த மாதிரி மசாலா தயிர் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நான் வந்து ஃபாஸ்டிங் டைமில் பால் தயிரெல்லாம் எடுத்துக்காதனால கொஞ்சமாக சாம்பார் இருந்துச்சு காலையில். ஸோ சாம்பார் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், ஸ்டஃபிங் ரிமைனிங் இருந்ததுனால ஸ்டஃபிங் கொஞ்சம் வச்சுருக்கேன். பராத்தா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட, எல்லாருமே சாப்பிட்லாம், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் மீலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பராத்தா தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ள ஸ்டஃபிங்கோடு அது சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பராத்தா நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இந்த முருங்கைப்பூ கீரை இதெல்லாமே வச்சு உங்களுக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த ஸ்டஃபிங் பராத்தா வந்து ரெடி பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 4:00 அந்த மாதிரி வந்து சாப்பிட்டேன். ஸோ ஒரு ஆப்பிள், அதுக்கப்புறம் ஒரு சின்ன வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அண்ட் அது கூடவே நான் வீட்டில் ரெடி பண்ண உலர் திராட்சை இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே சேர்த்திருக்கேன். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் பவுல் தான் நான் வந்து சாப்பிட போகிறேன். ஸோ இதை முடிச்சுட்டு வாக்கிங் எப்பவும் போல் போகலான்னு போனேன், பட் ஒரு 5 minutes தான் போக முடிஞ்சுது. ஸோ மழை தூறல் வந்ததுனால வாக்கிங் வந்து ஈவினிங் வந்து போகல, ஒரு 5 நிமிஷம் தான் வாக்கிங் வந்து போயிருந்தேன். அண்ட் நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சந்தகம்னு சொல்லுவோம் இல்லையா, இடியாப்பம். ஸோ அரிசி இடியாப்பம் பார்த்தீங்கன்னா இட்லி சுட்டு பண்ணுவோம் இல்லையா, சந்தகம் அந்த அச்சில் போட்டு நம்ம புளிஞ்சு எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த ரெசிபி தான் வந்து வீட்டில் எல்லாத்துக்குமே டின்னர் வந்து ரெடி பண்ண போகிறோம். மாவு பார்த்திங்கன்னா அரிசி நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அடசில் இட்லியும் வந்து ஊற்றி வச்சாச்சு. இட்லி பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இது சூடாக இருக்கும் போதே நம்ம புளிஞ்சாதான் நல்லா புளியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டு நம்ம இட்லி வந்து ஒரு இட்லி ரெண்டு இட்லி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உள்ளே போட்டு நல்லா இடியாப்பம் பார்த்திங்கன்னா புளிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அரிசி மாவு, அதுக்கப்புறம் கோதுமை மாவு, ராகி மாவு அதெல்லாம் வச்சு நம்ம இடியாப்பம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி என் சேனலில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இட்லி சுட்டு, நம்ம அரிசி மாவில் இட்லி சுட்டு எப்படி இடியாப்பம் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இதோட ஃபுல் ரெசிபி ஏதாவது உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இடியாப்பம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா புளிஞ்சு சூடாக இருக்கும் போதே புளிஞ்சிட்டோன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நம்ம புளியணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம நார்மலாக அரிசி மாவில் பிணைஞ்சு பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதை விடமே பார்த்திங்கன்னா இது நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா உதிரி உதிரியாக நமக்கு இருக்கும். இதை வந்து செஞ்சதுக்கப்புறமா ஹாட் பேக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா காஞ்சி போயிடும். ஸோ லாஸ்ட்டு மீல் டின்னருக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் எடுத்துக்கிட்டது இடியாப்பம். அதுக்கு சைடிஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே என்னோடய சேனலில் கருப்பட்டி தேங்காய் பால் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெசிபி தான் வந்து இடியாப்பத்துக்கு கூட வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ அந்த ரெசிபியும் வேணால் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு இனிப்பு மட்டும் இல்லாமல் காரமும் பார்த்திங்க அப்படின்னா செஞ்சுருந்தோம். ஸோ ரெண்டு பாதி பாதி செஞ்சுருந்தோம். காரம் பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம் போட்டு தாளிச்சிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய லாஸ்ட்டு மீலாக நான் வந்து எடுத்துக்கிட்டது. இதுக்கப்புறம் 1 hour அப்புறம் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு அந்த டேவோட கடைசி மீலும் வந்து இதோட முடிஞ்சது.
ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நான் ஷேர் பண்ண ரெண்டு ரெசிபீஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த பராத்தா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.